ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஷார்ட் அண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு புக்லெட் வந்து கொடுப்பாங்க, அதாவது ஒரு ஷார்ட் அண்ட் நோட் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேஜ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய டீட்டெயில்ஸ், சரிங்களா? அதை எப்படி ஃபில் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும் அந்த நீங்கள் ஃபில் பண்ண போகிற ஷீட்டுமே, சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைங் ஸ்லிப் இருக்கும், தமிழில் துண்டு சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அதில் வந்து அதை ஃபில் பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. துண்டு சீட்டு, ஃப்ளைங் ஸ்லிப், அரசு தொழில்நுட்ப தேர்வுகள், பிப்ரவரி ஆகஸ்ட்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கும். இதில் நீங்கள் எந்த எக்ஸாம் போக போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டுங்க, சரிங்களா? இதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த புக்லெட் எல்லாமே பக்காவாக இருக்கா இல்லை, அடிஷ்னலாக எதனா எழுதிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. சப்போஸ் அதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்விஜிலேட்டரை கூப்பிட்டு கொடுத்துட்டு எனக்கு வேறு கேட்டிங்க அப்படின்னா வேறு தருவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க எந்த எக்ஸாம் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கும், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நேம் பெயர்னு சொல்லிட்டு இருக்குது. என்னுடைய சஜஷன், நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷ்லேயே வந்து போயிருங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா. தமிழ் எக்ஸாம் போகிறீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ்லேயே வந்து போயிருங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், நேம், உங்களுடைய நேம் வந்து கொடுங்க. அப்புறம் இனிஷியல், அப்புறமா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இனிஷியல், தலைப்பெழுத்தின் விரிவுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன இனிஷியல் போட்டிங்களோ அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், ஃபுல் நேம் வந்து எழுதணும். அப்புறமா தேர்வு மையம் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ஹால் டிக்கெட் பார்த்து நீங்கள் தேர்வு மையம் நீங்கள் வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறமா வினாத்தாளின் குறியீட்டு என்னன்னு சொல்லிட்டு டிக்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ஆடியோவில் தான் வந்து வரும், ஒரு மூணு டிஜிட்டோ இல்லை நாலு டிஜிட்டோ இருக்கும், சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொஸ்டின் பேப்பர் கோடுமே தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் எதனா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் பிரச்சனை, மற்றபடி நீங்கள் வேறு எதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது, சரிங்களா? ஸோ இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேம், நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டேட், எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ ஹால் டிக்கெட்லேயே வந்து இருக்கும், சரிங்களா? எக்ஸாம் டேட் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறமா என்ன சப்ஜெக்ட், சரிங்களா? ஷார்ட் ஹேண்ட் தமிழ் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் தமிழ்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க, உங்களுடைய விருப்பம் தான் இது, சரிங்களா? நீங்கள் தமிழ்லேயே கூட எழுதலாம், சுருக்கெழுத்து தமிழ், சுருக்கெழுத்து ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு கூட எழுதலாம், உங்களுடைய விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு கிரேட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிலையும் தாளும், சீனியர் ஃபஸ்ட் பேப்பர். ஜூனியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது, நீங்கள் வந்து ஜூனியர் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். சீனியர் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரான்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க. அப்புறம் ஃபாலோயிங் மெத்தட், பின்பற்றப்பட்ட முறைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷாக இருந்துச்சு அப்படின்னா பிட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க, தமிழாக இருந்துச்சு அப்படின்னா சீனிவாசராவ் முறை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் இந்த பேஜில் வந்து ஃபில் பண்ண வேண்டியது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கோடு, சரிங்களா? இதில் எதனா டவுட் இருக்குங்களா? எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. நேம் உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறது தமிழில் எழுதுறது உங்களுடைய விருப்பம் தான், எழுதுனா ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே எழுதிருங்க, சரிங்களா? ஸோ நான் ரெண்டு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் போகிறதுனாலும் பெட்டர் தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே டீட்டெயில்ஸ் தான், புதுசாக எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அதுக்கப்புறமா கிரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ ஜூனியரா சீனியரா இன்டரா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து சீனியர் எக்ஸாம் போக போகிறோம். ஃபஸ்ட் பேப்பரா பேப்பர் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் பேப்பரா செகண்ட் பேப்பரான்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் பேப்பர்னா ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர்னா செகண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. லாங்குவேஜ், தமிழ் எக்ஸாம் போக போகிறீங்க அப்படின்னா தமிழ்னு சொல்லிட்டு எழுதுங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் போகிறீங்கன்னா இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எழுதுங்க. அதே மாதிரி வினாத்தாளின் குறியீட்டு எண், பின்பற்றப்பட்ட முறை பிட்மேன், தமிழ்னா சீனிவாசராவ் முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதாங்க, சரிங்களா? இதை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கனாலே வந்து போதுமானது, சரிங்களா? இதில் எந்த தப்பும் பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோதான், வேறு எதுனா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள், கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு எங்கேயுமே டீட்டெயில்ஸ் எழுதக்கூடாது, சரிங்களா? வேறு எதுவுமே எழுதாதீங்க. அப்புறமா ஆன்சர் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் சுழி போகிறது, ஓம்னு எழுதுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து வேண்டாம், அது எல்லாமே மால் ப்ராக்டிஸில் போய் சேரும், சரிங்களா? ஆன்சர் மட்டும் எழுதுங்க, சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ப்ளூ, அப்புறமா பென்சில், இது மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த கலர்ஸும் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், சந்தேகம் வர மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது, அவ்வளோதான், சரிங்களா? தேங்க்யூ, நாம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம், பை.